ஓகே சோ இவங்க அஞ்சு பேருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ல இவங்களோட நேம் இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நடக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர், முக்கியமான காரணமா இருக்காங்க. திடீர்னு தோணும்ல இந்த பசங்க இங்க மேதா பண்ணும்பா, நம்ம பசங்கப்பா, நம்ம தம்பிப்பா, நம்ம ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது காரணம் என்ன? அது இன்ஜினியரிங் படிதாபங்கள்ல இருந்து பாத்திருக்கேன். அண்ணங்க ரெண்டு பேரையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வீடியோ ஃபஸ்ட்டு க்ரௌட் மிலான் பற்றி போட்டிருந்தீங்கன்னா கடைசி போடாமல் நான் முதல்ல கூட இது பண்ணியிருப்பேன். நான் அதை பார்க்கவே இல்லை, லேட்டாக தான் பார்த்தேன் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை, சூப்பராக தெரிஞ்சு. இவர் இன்ஜினியரிங் படிக்காம இருந்தால் அந்த ஃபீஸ் மொத்தத்தையும் கொடுத்து படம் எடுத்துருவீங்க. ஆமாம் ப்ரோ, அது கண்டிப்பாக முக்கியம் இல்லை. ஓகே தான், அவர்கிட்ட நான் கோபி அண்ணாவோட தீபா கேரக்டருக்கு பெரிய ஃபேன். ஹலோ ப்ரோ, நான் இன்ஜினியர் தான். ஒரே நிமிஷம், கேரக்டர் பேர் மட்டும் சொல்லலாம்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க வீடியோ போட முடியும். ஓகேவா? யூடியூப்ல எடிட் பண்ண முடியாது இல்ல? ஆமா, எங்க லைவ்ல வர போகுது. நீ பேர் சொல்லிட்டு வீட்டுக்கு போடுவ, அப்புறம் என்ன கேப்ப, கோட் போட்டு ஒருத்தர் நின்னா அவனை புடிந்துருவாங்க. ஸோ நம்ம நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கேரக்டர் பேர்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி இன்ஜினியரிங் பரிதாபங்கள், பஸ் பாவங்கள், அந்த மாதிரி எது வேணா சொல்லிங்க, கேரக்டர் பேர் மட்டும் சொல்லிடாது. ஓகே, இன்ஜினியரிங் பரிதாபங்கள் தான், அதுவும் அவங்க சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து பிளான், ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் இருக்கும்போது எல்லா மெலோடிஸும் பார்த்துருக்கேன். போதும், நானும் அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களால் போட முடியல. ஓகே, எப்போனா ஃபஸ்ட் டைம் டிமானிட்டேஷன் வந்த உடனே ஒரு வீடியோ வந்துச்சு ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த ஒரு யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் ட்ரெண்டிங். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒரு பையன் பேங்க் மேனேஜரை இமிடேட் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தா கோபியன் சுதாகர் பயங்கர எனர்ஜெட்டிக். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கூட யூடியூப்ல பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக். தே டிசர்வ் இட், எனக்கு அந்த விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான் இனிஷியேட். நீ இவங்களுக்கு மிமிக்ரிலாம் வருமா? அது அதெல்லாம் இல்லை ஜி. இல்லை, பாரதிராஜா சார் வாய்ஸ் வருது, அதுதான் வருதா? ஐ ஃபீல் தே டிசர்வ் இட் அப்படின்றது. ஓகே, ஹலோ. நான் பேர் குறிப்பிட விருப்பில் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சுதாகர் அண்ணன் பின்னாடி ஹெல்மெட் போட்டு நிற்பார். இன்ஃபேக்ட் ஒன் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் கிரியேட்டிவிட்டி, சம்திங் ஜஸ்ட் புஷ் டு மீ டு டூ திஸ். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு டிவி சேனலில் நாளை இயக்குனர் ஒரு ப்ரோக்ராம் வரும். ஸோ அது ஷோ பேர் சொல்லிட்டீங்க, ஒரு டிவி சேனலாம், சரி ஷோ பேர் சொல்லலாம். ஓகே, அதில் நாங்களும் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எவ்வளோ டிட்டாக இருக்கும் நான் பேசுகிறதே கேட்கலையா? இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவன் சொல்கிறது கேட்கணும்? இல்லை இல்லை, பேர் சொல்லாதீங்க அண்ணா. எல்லா பொலிட்டிஷியன் பண்ணுறது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் தான் நான் ரொம்ப இன்ஸ்பிரே அண்ணா வந்து கோபி அண்ணாவும், கோபி அண்ணாவும் சுதாகரனும் பிடிச்ச அந்த நன்றி.